கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஏப்ரல் 25. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்பது நம் இரட்சகர் தம் சீஷர்களிடையே உபயோகித்து வந்த ஒரு முறையாகும். விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போனவர்களாக காணப்படும் போது, ஆவிக்குரிய வழிகளில் விசுவாச குறைவு ஏற்படும் போதும், தற்கால சம்பவங்கள் நம் விசுவாசத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருந்தாலும், நாம் தேவனிடம் விசுவாசம் உள்ளவர்களாக இராவிட்டால் பயனற்றதாயிருக்கும். தேவனிடம் பூர்ண விசுவாசம் உள்ளவர்களாக நாம் அவர் ஜனம் என்றும், அவர் நம்மை சகல கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் காப்பார் என்றும், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்றும் அவர் வாக்குத்தத்தங்களில் விசுவாசமாக இருந்தால் உலகத்தை மேற்கொள்வோம். 1 தீமோத்தேயு 4:10 என்பதே. ஆமென்.